Hi friends, welcome to our channel. இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் பேஜ். ஸோ எதுக்கு இந்த அஃபிஷியல் பேஜ் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் குரூப் 6 இந்த லெவலுக்கான எக்ஸாமினேஷனுடைய சென்டர் 15 7 சென்டராக குறைச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு ரீசன்ட் அப்டேட்ஸ் கூட நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்த்தோம். இப்போ நேற்று என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷனுடைய ஹால் டிக்கெட், ஸோ அட்மிட் கார்டு வந்துருச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கணும் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ப்ரெஸ் நோட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே வியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து ஓஎம்ஆர் மெத்தட்லையும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்லையும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் 12 மாதம் 4 தேதி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 5 தேதி, 10 தேதி, 11 தேதியும் இந்த மாதிரி தேதிகளில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனுடைய சென்டர்ஸ் வந்து 15 7 குறைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாமினேஷனோட சென்டர்ஸ் மொத்தமாக 7 தான். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்ல போய் கிளிக் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மூலமாக மட்டும்தான் போய் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் உங்களுடைய பர்த்டே டேட்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த நுழைவு சீட்டினை வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் நோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இங்கே இங்கே செகண்ட்ல, ரைட் சைடில் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூவாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா கேட்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய இதை வச்சு, ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட், பயனாளர் குறியீடு, உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த மாதிரி கேப்சா நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி சமர்ப்பிச்சிங்க அப்படின்னாலே சப்மிட் பண்ணிட்டீங்களானே நீங்கள் உள் நுழைஞ்சு உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ஸோ அவங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.